வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாஸ் நிறைய உணவில் இருக்குது. தயிர், மோர், அதை தவிர இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ், அதாவது மீந்து போன சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அதை அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. இன்றைக்கி அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு, நம்ம எப்பயுமே 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றுவோம். இப்போ கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி எடுத்து அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சாதம் நல்லா வெந்தது, அதாவது அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து லைட்டாக அந்த ரெண்டு வரலுக்கடையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா, மசிச்சு பார்த்தீங்கன்னா அரிசி வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபில்டர் வச்சு வடிகட்டிடணும். இந்த சாதத்தை வடிகட்டினதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணீரில் தான் நம்ம ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் வந்து செய்ய போகிறோம். அந்த தண்ணீரை கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போது ஃபில்டர் வச்சு வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, சாதத்தை நம்ம எப்பயும் போல் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணீரை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. தண்ணீரை நல்லா ஆற வச்சுட்டு, அதாவது இந்த வடிகஞ்சியை நல்லா ஆற வச்சுட்டு, நம்ம சாப்பிட்டது போக மீதி இருக்க சாதம் இருக்கு இல்லையா, அதையும் இந்த கஞ்சியில் போட்டுட்டு ஒரு மண் குடுவையில் ஊற்றி வச்சிடணும். இப்போ நைட்டு நீங்கள் அதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, மண்பானையில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, காலையில் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து மோர் இல்லட்டினா தயிரும் சேர்ந்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய சத்துக்கள் இருந்தது. நமது முன்னோர்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உணவு மூலம்தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க. அதை விட்டுட்டு இப்போ இந்த கொரோனா காலத்தில் சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்ஸ்டண்ட்டாக தான் தீர்க்கும். அதாவது நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்காது, ஒரு தற்காலிக தீர்வு மட்டும்தான் கிடைக்கும். எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும்னா, இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணணும்னா, இந்த மாதிரி உணவு மூலம்தான் சரி செய்யணும். இது சாப்பிடும்போது சின்ன வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா குட்டீஸ்க்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் பொடியை அரைஞ்சி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட சேர்த்து வச்சு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். குட்டீஸ்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.